ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். இப்போ என்னன்னா உங்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் ஏறக்குறைய ஒரு போர் தான் போயிட்டு இருக்கு. இந்த போர் நிஜமாவே தேவைதானா? மணியரசன் ஐயாவை விடையா இங்கே ஒருத்தர் நான் தமிழ் தேசியத்தை பேச வேண்டியது இருக்கலாம். அவரையே தமிழ்னான்னு கேட்டீங்கன்னா இந்த நாசித்தனத்தை கேள்வி கேட்கணும்ல. இது உச்சகட்ட பாசிசமாக போய்கிட்டு இருக்கு. இது அருவறுப்பான அரசியலுக்கு உண்டு நகர்த்து. நான் அதை தான் சொல்றேன், நான் இதை விரும்பி பேசல. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சிங்கள பெண்ணை ஏன் அண்ணன் வந்து அவரோட படத்தில் நடிக்க வச்சார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பினீங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியும் முன் வச்சிங்க. இதை இந்த இந்த என்கிட்ட இந்த கேட்ட இந்த இந்த சொன்ன இந்த வாழ்த்தை வந்து அண்ணிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் வச்சு. ஸோ இது கொஞ்சம் தாண்டி பர்சனலாக போகுதோ? நம்ம ஒரு ஐடியாலஜி பேசுறது வேற, ஆனால் அதெல்லாம் தாண்டி பர்சனலாக ஒரு கட்டத்துக்கு மேலே போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இல்லையா? நான் வந்தேரி என்றால் நீங்களும் வந்தேரி தான் அப்படின்னு சொன்னால் உங்கள் ரத்தத்தை நீங்களே ருசிக்கும் போது தான் வழி தெரியுது. ஏற்கனவே மதமாக பிரித்து கிடந்தவர்களை சாதியாக பிரிப்பதற்கு ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ ஒரு நபரோ ஒரு சொல்லோ இங்கு தேவையே இல்லை. தமிழ்நாட்டு கலாச்சாரம், தமிழ் மக்களோட கலாச்சாரம் எப்படி பார்த்துருக்கேன்னா ரொம்ப டீசெண்டாக ரொம்ப பண்பாக பேசக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். இஃப் இன் கேஸ் ஒருத்தர் ரொம்ப தவறாக ரொம்ப அநாகரிகமாக பேசினாங்கன்னா அந்த தளத்துலேருந்து அவங்க ஒதுங்கி விலகி போகிறத நம்ம பார்க்க முடியும். அநாகரிகமான வார்த்தைகள் வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நான் உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், நீ என்னை பற்றி பேசினாலே உனக்கு அடுத்து நான் வந்து உன்னை கேவலப்படுத்திடுவேன், அதன் மூலமாக இங்கு நான் விவாதத்தை கட்டமைக்க முடியாத இடத்துக்கு நீ நகர்த்திடுவேன். அதை பார்த்து சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து அதை எழுதுவார்கள், பேசுவார்கள், உன்னை நெருக்கடிக்கு கொண்டு வருவார்கள் என்று நம்புகிறார்கள். ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவை நான் என்ன பார்க்குறேன்னா தமிழ் தேசிய இலக்கு என்ன அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ ஒரு தமிழ் தேசியம்ன்றது ஒரு ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜி இந்த விஷயத்தை தான் அச்சீவ் பண்ண போகுது அப்படின்ற ஒரு தெளிவு இருந்ததுன்னா அவங்க வந்து என்னென்னா இப்போ அயன் கார்த்திகேயன் அவர்களையோ செந்தில் அவர்களையோ அவங்க கூட சண்டை போட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நம்மளோட லார்ஜர் அப்ஜெக்டிவ் என்னன்னு தெரியும். ஸோ உங்கள் கூட சண்டை போடுறனாலையோ செந்தில் அவர்களோட சண்டை போடுறனாலையோ யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல. ஸோ உங்களோட பார்வையில் தமிழ் தேசியத்தோட இலக்கு அப்ஜெக்டிவ்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் திரு அயன் கார்த்திகேயன் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ என்னென்னா உங்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் ஏறக்குறைய ஒரு போர் தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த வார் டைம் ஜேர்னலிசம் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நடுவில் நாங்கள் பூந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு பேட்டி எடுக்கிறோம். ஸோ இந்த போர் சூழலில் எல்லோரும் கேட்குற கேள்வி தான், இந்த போர் நிஜமாகவே தேவைதானா? இல்லை அது தேவைதானே. நான் வந்து போருக்கு முதல்ல தயாராகலை. அதுக்கு எழுத்தாளர்கள் தனியாக இருந்தால் எதுவும் செய்ய முடியாது, ஒரு பத்திரிகையாளர் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினச்சிடக்கூடாது. அது மட்டுமல்ல, அந்த நிறைய உள் அரசியல் கொண்ட ஒரு நகர்வு தான் அது. அது அதை செஞ்சே ஆக வேண்டிய தேவை. சும்மா எல்லாரையும் வந்து நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்கிற கலாச்சாரத்தை, நீ என்ன மொழி உன் கருத்து உன் மொழியோடு சேர்ந்தது என்று சொல்லுகிற கலாச்சாரத்தை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை வந்து நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் தொடர்ந்து செய்யும்போது, அதை கட்சியில் இருப்பவர்கள் செய்யும்போது அதை வந்து நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கிட்டு இருக்கு. இன்னொன்று, பத்திரிகை சுதந்திரத்துக்கும் அது ஒரு பகிரங்க சவாலாக நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு விடுதலை புலியுடைய மனைவியை பேட்டிருக்கிறேன். அவங்கள வந்து ரொம்ப தரக்குறைவாகவும் அவர்களை பற்றி தரக்குறைவாகவும் என்னை பற்றி தரக்குறைவான விமர்சனங்களையும் வெளியிடக்கிறேன். என்னை பற்றி தரக்குறைவாக்கிறதுங்கிறத வந்து நம்ம கடந்து போனால், நான் என் விருந்தினரை ஒரு ஈழப்பெண்ணை விடுதலை புலியின் மனைவியை அப்படி பேசுறதுங்கிறது எனக்கு ஏற்படுத்த, என்னுடைய இடத்திற்கு வந்ததாக மட்டும், என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதற்காக மட்டுமே அவர் அந்த எதிர்வசையை வாங்குறாரு அப்படின்றப்ப அதை என்னால் பொறுத்து கொள்ள முடியலை. என்னுடைய சாதியை தேட முயற்சித்தவர்கள் என்னுடைய நிறுவனின் சாதியை என் சாதி என்று புரிந்து கொண்டு அதை பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ என்னடா நீ சாதி எதிர்ப்பு பேசுகிறானா, உன் நிறுவனர் பின்னால் சாதி இருக்கிய அப்படின்னு சிலர் கேட்கக்கூடும். அவர்களுக்கு அந்த விளக்கத்தை சொன்னேன், அது அவர்கள் காதுகளை சரியாக எட்டலை. உங்கள் வழியாக அதையும் நான் திரும்ப சொல்லலாம். என்னுடைய ஃபவுண்டர் அப்படின்றது என்னுடைய கல்லூரி கால தோழர். அவர் பெயருக்கு பின்னால் சாதி இல்லை. அவர் அப்பா அவர் பெயருக்கு பின்னால் சாதி இல்லை. அப்போ தாத்தா அவர் பெயருக்கு பின்னால் சாதி கொடுக்க வழக்கம் இங்கே இருந்துச்சு. அந்த வழக்கத்தை அது தாத்தாவுக்கு பின்னாடி அவங்க அப்பா சாதி போட்டதை விட்டார். இப்போ என் நண்பருக்கு பின்னாடி டிகிரி தான் இருக்குது. அவர் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார், கல்வியை மட்டும் தாங்கி. நானும் அவர்கிட்ட சாதி ஏற்கலை, அவர் என்கிட்ட சாதி ஏற்கலை. நாம் தமிழர் கட்சி சாதி கேட்பதை உறுதிப்படுத்தலை. சாதியும் இனமும் மொழியும் தெரிஞ்சு தான் ஒருத்தட்ட பழகணும், வர்த்தக ரீதியான தொடர்பு வச்சுக்கணும்னா பூஜா அவர்களையும் வந்து ஏன் ஹீரோயின் ஆக்கினார் அண்ணன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்.
அப்புறம் வந்து ஏன் வந்து நீங்கள் மாதவனை வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதற்கு அண்ணன் ஒரு விளக்கம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருப்பவர்களை நாங்கள் இங்கே இருக்கிற ஐயரை வந்து நாங்கள் வந்து தமிழராகத்தான் பார்க்குறோம், ஐயர்களிடம் நான் எழுதி வாங்கி வந்து பேசுகிறேன் என்றெல்லாம் பழைய பேட்டியில் சொல்லியிருக்காரு. மகாபாரத கதையெல்லாம் அவர் எங்கேருந்து சொல்கிறாருன்னா, என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் திருச்சி பக்கத்துலேயோ மதுரை பக்கத்துலேயோ இருக்கிற ஒரு வயதானவர் தமிழ்லேருந்து எழுதி எனக்கு கொடுக்குறாரு. அவர் ஒரு ஐயர்னு அண்ணன் தான் சொல்கிறார். கோவில் பூசாரி செய்கிற அவர் பெயரை சொல்லி ஐயர்னு சொல்கிறார். இப்போ சாதி பெயரை பின்னாடி சொல்லுவது, அதை வந்து எங்கேயாவது என்னுடைய நிறுவனர் பெயருக்கு பின்னாடி இருந்தது தவறென்றால், சாதி வேண்டாம் என்று சொல்லுகிற, தமிழரா இணைவோம் என்று சொல்லுகிற அண்ணன் சீமான் பல மேடைகளில் முத்துராமலிங்க தேவர் என்று பயன்படுத்துகிறார், பல ஐயர்கள் பெயரை பயன்படுத்துகிறார், தலைவர்களின் பெயருக்கு பின்னாடி இருக்கிற சாதியையும் சொல்லுகிறார். அப்போ அதுவும் தவறு தான். அப்போ தம்பிகள் கேள்வி கேட்பதை நான் வரவேற்கிறேன். அதுக்குள்ள இருக்கிற ஹிப்போக்ரட்டிக்கை வந்து நான் பதிலுக்கு கேள்வி கேட்கக்கூடாது என்று அவர்கள் புறந்தள்ள முடியாது. அப்போ இங்கே ஆரியர் என்று சொல்லப்படுபவர்களை தமிழர் என்று ஏற்றுக்கொண்டு, தமிழராக இருக்கிற என்னிடம் நான் தமிழனா என்று நிரூபிக்கிற இடத்துக்கு தள்ளுவது, நான் ஒரு வர்த்தக ரீதியாக ஒரு நட்பில் இருக்கிறேன் அப்படின்னா அவருடைய சாதியை தேடி அவரோடு நீ ஏன் சேர்ந்தா என்று கேள்வி கேட்பது, இதெல்லாம் போர் சூழலை உருவாக்கி விட்டது. இன்னும் வேற யார்ட்டையும் போய் இவர்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நாம் வைத்த கேள்விகள் நினைவுக்கு வரட்டும் என்று தான் நான் அந்த கேள்விகளை முன்வைத்தேன். அதில் எதுவும் நான் ரெக்ரெட் பண்ணல, நான் இதை செய்து சரி என்று நம்புகிறேன். நீங்கள் சொன்னது போல் ஒரு போர் சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் ஒரு 2 டேஸ் முன்னாடி நினைக்கிறேன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, நிறைய கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தீங்க. ஸோ இந்த கேள்விகளெல்லாம் நீங்கள் எழுப்புறீங்கன்னா ஒரு அவுட்கம் நீங்கள் எதிர்பார்க்கணும். இந்த வீடியோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ என்ன அவுட்கம் எதிர்பார்க்குறீங்க? இந்த தவறாக பேசக்கூடிய நபர்கள் வந்து திருந்திடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துன்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லாட்டி கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து கரெக்டான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, என்ன எதிர்பார்க்குறீங்க ஆக்சுவலாக? இல்லை, சீமான் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதுங்கிறது அவங்க உட்கட்சி விவகாரம். அவர் நடவடிக்கை எடுத்து அந்த கட்சியை சீர்படுத்துதல், தம்பிகள் இப்படி பேசக்கூடாது என்று கட்டளையிடுதல் எல்லாம் அவர்கள் உட்கட்சி விவகாரம். அதை அவர்கள் செய்ய வேண்டுமா என்ற சுய பரிசோதனைக்கு அவர்கள் வந்து அதில் இருக்க நியாய தர்மங்களை அலசி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியதுங்கிறது அவருடைய தலைவலி. அதை நான் எதிர்பார்க்கவில்லை. நான் இப்படி தொடர்ந்து கேள்விக்கு உட்படுவதை, தமிழனா என்று சக தமிழன் ஒருவன் இன்னொரு கேள்வியை எதிர்கொள்வதை, அப்புறம் தெலுங்கராக இருப்பதே பாவம் என்று என் அருகாமல் இருக்கிற சகோதரனுக்கு கிடைக்கிற வழியை எதிர்த்து நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இப்போ இவ்வளோ நாளாக என்னை வந்து நீ வந்து ஒரு முஸ்லீம் கைக்குலி, கிறிஸ்தவ கைக்குலி என்று எழுதி கொண்டிருந்தார்கள். அதை நான் எதிர்கொண்டு பதில் சொல்லி வந்துட்டு இருந்தேன். அப்போ இப்போ இன்னைக்கு வந்து நீ தமிழனே கிடையாது தெலுங்கன் என்ற கேள்வியை முன்வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். இப்போ என்னுடைய ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணுறதே என்னோட ஒரு வேலையாக இருந்தால், சமீபத்தில் ஒரு பாடல் இப்போ பாதி பண்ணார், இப்போ வந்து நான் வந்து ஏலியன்டா அப்படின்னு போட்டிருந்தார். உடனே எல்லா தம்பிகளும் இந்த எப்படி நீ இப்படி பேசலாம்னு சொல்லி கேள்வி கேட்டார்கள். நீ ஒரு தமிழனை தமிழனா என்று கேள்வி கேட்கலாம், அப்போ யார் தமிழர்கள் என்று சொல் என்று எதிர்த்தரப்பிலிருந்து கேள்வி வந்தால் கோபப்படுறீங்க. அப்போ இப்போ நான் தமிழன் தான், எனக்கு என்னுடைய கேள்வி இதுவாகத்தான் இருக்கிறது, நான் தமிழன், நான் தமிழன் என்பதை எப்படி நிரூபிப்பது? நான் தமிழன் என்று நான் சொல்கிறேன், நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், தமிழன் என்று சொல்வது வந்து நான் அது அது என்னுடைய அடையாளம், என் மொழி, என்னுடைய ஐடென்டிட்டியாக நான் தமிழன் என்பதை பார்க்கிறேன். முதல்ல நீ தமிழனா இந்தியனா என்றால் நான் தமிழன் என்று சொல்வதைத்தான் விரும்புகிறேன், அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் ஒரு தமிழனை, உங்கள் கருத்தில் கேள்வி கேட்கிற தமிழனை கேள்வி கேட்கிறான் என்பதற்காகவே இதற்கு முன்பே நீங்கள் என்ன என்ன சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் விஷயம் எங்கேருந்து வருது? பாஜகிட்டிருந்து வருது. பாஜக நியூஸ் 18 விவகாரத்தில் காயப்பட்ட ஒரு சூழலில் அங்கே இருக்கிற ஒரு நபர் வந்து அதை இந்த தம்பிகளிடம் வந்து கொடுக்குறாரு. அப்போ ஏது போட்டு கேட்குறாங்க, இவன் உள்டிடோ, அதனால தான் நம்மளுக்கு கேள்வி கேட்கிறான்றான். இப்போ நான் என்னிடத்தில் நிஜமாகவே ஒரு தெலுங்கரை வச்சு யோசிக்கிறேன், அல்லது வந்து தெலுங்கு சாதின்றவர்கள் சொல்லுகிற சாதியில் சார்ந்தவரை வச்சு நான் யோசிக்கிறேன். அவர் உண்மையாகவே நியாயமான, நான் கேட்ட எல்லா கேள்விகளிலும் நியாயம் இருக்கிறது, எதுவும் தவறான கேள்வி இல்லை. அப்படி இருக்கும்போது என்னிடத்தில் அவர் இருந்திருந்தா அவருக்கான மனவழி இங்கே என்ன அப்படின்றதையும் சேர்த்து பார்க்கலாம். இது ஒரு சுய பரிசோதனைக்கு அவர்களை உட்படுத்துகிற நோக்கத்தில் தான் அதை நான் பேசினேன். இதை வந்து அவர்கள் யோசிக்க வேண்டும். உங்களை நோக்கி கேள்விகள் வரும்போதெல்லாம் நாங்கள் முன்னாடி நின்னோம். அவரை நோக்கி மலையாளின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம். அவரை நோக்கி கிறிஸ்தவர்னு சொல்லும்போது கிறிஸ்தவராக இருப்பதே பாவம் என்று சொல்லக்கூடாது, அது வந்து தவறானதுன்னா அவருக்காகவும் நின்னோம், பிற கிறிஸ்தவ மக்களுக்காகவும் நின்னோம்.
ஃபேக்ட் செக் பண்ணி போடுன்னு சொல்லும்போது இதை வந்து கிறிஸ்தவர் என்று சொல்லியே அவர் அரசியலாக அவரை காலி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுறீங்க, அப்போ அதுக்காக நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு எடிட்டோரியல் ஸ்டாண்ட் எடுக்கிறோம். அவர்கள் மனைவியை வந்து தெலுங்கர் என்று பேசுகிறார்கள். இன்று இப்போ இப்போ நான் பேசுவதற்கு முன்பே ஒருத்தர் ஒரு வீடியோ வெளியிட்டுக்கார், அவர் மகன் வரைக்கும் தெலுங்கர் என்று சொல்லிவிட்டார். தாய்வழி சமூகமாக இருக்கிற சமூகத்தில் காளிமுத்தையாவுடைய மனைவியாக இருந்தாலும் அந்த மனைவியின் சாதி தான் வந்து மகளுக்கு வரும், மகள் சாதி தான் பேரனுக்கு வரும், அப்போ இவங்க எல்லாருமே தெலுங்கு குடும்பம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதை வந்து நம்ம வந்து ஏற்கிறோமா, அதையும் நம்ம வேணான்னு சொல்கிறோம். அப்போ நான் ஒரு தமிழன், தமிழனை தமிழனான்ற கேள்விக்கு நீங்கள் உட்படுத்தும் போது உங்களை நோக்கி இத்தனை வரும்போது நாங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது தப்புன்னு சொன்னோமே உங்களுக்கு நினைவு இருக்கிறதா அப்படின்ற கேள்வி வரும். யுகாதி வாழ்த்து எனக்கு தெரிவிக்கிறாங்க அல்லது என் நிறுவனத்துக்கு சொல்லுன்னு என்னிடம் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய நோக்கம் என்ன? இது இதை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் இவர், இவரோடு சேர்ந்திருப்பவர் இவர் அப்படின்ற இடத்திற்கு அவர்கள் நகர்த்துவதற்கான நோக்கம் என்ன? அப்போ இயல்பாக எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, எனக்கு வாழ்த்து சொன்னீர்கள் என்றால் அன்னைக்கு சொல்லிவிடுங்கள் என்ற இடத்துக்கு தள்ளுகிறார்கள். நான் அடுத்தடுத்த கேள்விகளை இதை போலவே அவர்களைப் போல கீழ்த்தரமாக பேசுகிற இடத்திற்கு என்னை நகர்த்திடுவார்களோ என்ற அச்சம். தமிழன் சாதி பார்க்காதே என்று சொல்லுகிற வாயில் இதை செய்ய வைக்கிறார்களே என்ற வருத்தம். இதை நான் எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன். அதோடைய அவுட்கம் என்ன ஆச்சுன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அவுட்கம் வந்து நிறைய தம்பிகள் வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. இதை நாம் தமிழர் சார்பில் இருக்கிற பொறுப்பாளர்களில் சிலரும் கூட இதை செய்ததை நாங்கள் வருத்தத்தோடு அணுகிறோம், இது உங்களுக்கு நடந்திருக்க கூடாது, தப்பு தான் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. சிலர் வந்து இப்படி வந்து ஒரு விமர்சிப்பவரையே எதிர்முகாமில் கொண்டு போய் தள்ளுறீங்க, இது தப்பானது, விமர்சனங்களை வரவேற்க பழகுங்கள்னு எழுதியிருந்தாங்க. நிறைய பேர் மன்னிப்பு கோரியிருந்தார்கள். நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் நாம் தமிழர் தான் என்று சொல்லியிருந்தார்கள். எனக்கு உறுப்பினராக இருக்கிற பலரும் கூட நாம் தமிழரை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இப்படி நடந்திருக்கக்கூடாது என்று வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். சிலர் வந்து ஒட்டுமொத்த நாம் தமிழரும் இப்படி சொல்லிட்டீங்களே, நாங்கள் இருக்கோம், நாங்கள் அப்படி பார்க்குறோமா என்று சொல்லியிருந்தார்கள். நான் அவர்களுடைய நியாயத்தை நான் அப்படியே ஏற்கிறேன். ஆனால் அதில் ஒரு கேள்வி இருக்குது. இந்த பேட்டிக்கு பின்னால் என் வீட்டில் முத்திரை குத்தப்படும் போது அந்த இன்று ஆதரவு தெரிவித்த பல நண்பர்கள் அன்றே கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த பொறுப்பாளர் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அல்லது வந்து அந்த அம்மாவை திட்டும் போது கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, அல்லது ஒட்டு அம்மானை திட்டாருன்னு வீடியோ ஆடியோ வரும்போது அதை எதிர்த்து கேள்விகளை பெருங்குரலாக எடுத்திருந்தாங்கன்னா, அல்லது அனந்தி சசிதர் இதற்கு முன்பே இப்படித்தான் பேசி கொண்டிருந்தார் என்று சொல்லும்போது அப்போதே இவர்கள் எல்லாரும் கேள்வி கேட்க தொடங்கியிருந்தார்கள் என்றால், அன்புக்குரிய தம்பிகள், அதை பொறுப்பாக எடுத்து விமர்சனம் தலைவன் மீது வைக்கக்கூடாது என்பது அல்ல ஒரு கட்சியுடைய நிலைப்பாடு. தலைவன் சரியாக பாதையில் பயணிக்கிறானா என்பதை கண்காணிப்பதும் அவரை கேள்விக்கு உட்படுத்துவதும் தான் தலைவனை சீர்படுத்தும். அப்போ அந்த இன்னைக்கு எனக்கு வருத்தம் தெரிவித்த தம்பிகள் எல்லாரும் பெருங்குரலாக ஒரு குரலாக இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்து என் மீது அவர்கள் அந்த கேள்வி வைக்கும் போது இப்படி கேட்பது தவறு, அவர் கேட்கறது சரி, அவரை அப்படி காயப்படுத்தக்கூடாது என்று பேசியிருந்தார்கள் என்றால் நான் அடங்கிருக்கலாம். பெரிய பொறுப்பாளர்கள் நண்பர்களே இருக்கிறார்கள். பலருக்கும் நான் தமிழன் என்பது நன்றாகவே தெரியும். ஏற்கனவே இப்படி ஒரு சூழல் உருவாக்கும் போது நான் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கிறேன். பலர் கேட்டீங்க ஏன் தனிப்பட்ட முறையில் சொல்லலைன்ட்டு. நான் வந்து சில நாட்களிலேயே சில சம்பவங்கள் நடக்கும்போது என்னை தமிழனா என்ற கேள்வி கேட்கும்போது நான் அழைத்து புலம்பாத புலம்பல் அல்ல. என்னப்பா, நான் ஒரு கேள்வி கேட்டதற்கு, நான் வந்து சித்த மருத்துவ முறையில் ஒரு போலி மருத்துவர் வந்துவிட்டார் என்று பேசுவதற்கெல்லாம் என்னை தமிழனா என்று கேட்டிருக்கிறார்கள். இது சரியானதா? பொறுப்பாளர்களாக இருக்கிறார்களே, அங்கே வந்தவர்கள் எல்லாம் கூட இருக்கிறார்களே, இவர்களெல்லாம் இப்படி பேசுகிறார்களே, நான் தமிழ் மருத்துவத்துக்கு எதிரானவன் என்று பதிவு செய்கிறார்களே என்று பல பொறுப்பாளர்களிடம் தகவல் சொல்லி அனுப்பி பல பொறுப்பாளர்களிடம் சொல்லி அது எதுவும் நடக்கல. இல்லைண்ணே இல்லைண்ணே அது அப்படித்தான் இருக்காங்கண்ணே இப்படி என்ற பதில் தான் வருகிறதே தவிர அவர்களால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சூழலே இல்லை. அப்போ இது இங்கு நான் போய் முறையிடுவது குற்றாணி கும்பாக. இப்போ இதை நான் எப்படி புரிந்து கொள்வது? சீமான் செய்கிறார் என்று புரிந்து கொள்வதா, அல்லது சீமானுக்கு தெரியாமல் அன்கன்ட்ரோலபிளாகவே இவர்கள் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்வதா? ஆக இது நிறுத்தப்பட வேண்டும், இது இன்னொரு தமிழனுக்கு நடக்கக்கூடாது என்பதால் நான் அந்த கேள்வியை கேட்க தொடங்கிவிட்டேன். நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இங்கு இருக்கிற தெலுங்கு மக்களும் தமிழ் மக்களும் ஒன்றாக சேர்ந்து வாழவே கூடாது என்று சொல்லிவிடுவார்களா? வர்த்தக உறவிலேயே இருக்கக்கூடாது என்று சொல்லிவிடுவார்களா? அப்போ இங்கே என்ன நடக்க போகிறது? அப்போ இதை நம்ம செஞ்சோம்னா அடுத்து வேறு ஊர்களில் இப்போ கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமையை யார் கேட்பா? ஆந்திராவில் தமிழர்களுக்கு எதிராக கொடுமையை யார் கேட்பா? அந்த மண்ணில் அவர்கள் அந்நியர்கள் தானே, வேறாடுகள் தானே? இதை வந்து நீங்கள் அங்கே அவர்களை பிரித்து பார்த்து கேள்வி கேட்டு கொடுமைக்கு உள்ளாக்கினால் நாம் வேடிக்கை பார்ப்போமா?
அன்னைக்கு என் தமிழனை ஏன் அடிக்கிறாய் என்று கேள்வி கேட்போம் அல்லவா. இவ்வளவு தூய்மைவாதம் பேசக்கூடிய தம்பிகள் அண்ணன் ஏன் ஒரு சிங்கள பெண்ணை வைத்து படம் எடுத்தார் யாராவது கேட்டார்களா? ஒரு சின்ன ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா சிங்கள பெண்ணை ஏன் அண்ணன் வந்து அவரோட படத்தில் நடிக்க வச்சார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பினீங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியும் முன் வச்சிங்க. இதை இந்த என்கிட்ட இந்த கேட்ட இந்த சொன்ன இந்த வாழ்த்தை வந்து அண்ணிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் வச்சிங்க. உங்களோட அந்த வீடியோவும் பார்த்தேன், அதுலேயும் சீமான் அவர்களோட மத அடையாளம் அப்புறம் அவரோட மனைவி அவர்களோட மொழி அடையாளம் இதெல்லாம் டீல் பண்ணியிருந்தீங்க இந்த விஷயங்கள்லாம். ஸோ இது கொஞ்சம் தாண்டி பர்சனலாக போகுதோ, நம்ம ஒரு ஐடியாலஜி பேசுறது வேற, ஆனால் அதெல்லாம் தாண்டி பர்சனலாக ஒரு கட்டத்துக்கு மேலே போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கீங்களா? அது என்னிடம் பர்சனலாக வந்தது தானே, என்கிட்ட பர்சனலாக வருது. எனக்கு யுகாதி வாழ்த்து சொல்லப்படுகிறது, என்ன வந்து அயன்லு தெலுங்குலுன்னு என்று எழுதுகிறார்கள். இன்றும் கமெண்ட்ல போய் பாருங்க, அப்படித்தான் எழுதுறான். அப்போது ஒரு ஒரு அப்போ எனக்கு பர்சனலாக வரும்போது நான் வந்து என்ன செய்கிறேன், நான் நேரடியாக அவரிடம் செல்லுகிறேன். அண்ணே நான் தமிழன், நான் அந்த விளக்கத்தை சொல்கிறேன், நான் தமிழன், ஆனால் நான் சாதி சொல்லாமல் உங்களிடம் நிரூபிக்க காத்து கொண்டிருக்கிறேன். இல்லை வேறு எதுவும் பரிசோதனை முறை இருந்தாலும் அதற்கும் நான் தயார் என்று போட்டுவிடுகிறேன். நேரடியாக எனக்கு அவர்கிட்டருந்து பதில் வந்திருக்கலாம், அல்லது பொறுப்பாளர்களிடமிருந்து பதில் வந்திருக்கலாம். பொறுப்பாளர்கள் அவரை அப்படி பேசாதீர்கள், அவரை நீங்கள் வந்து ஒரு ஒரு சோதனை கட்டத்துக்குள்ளே தான் சாதியை சொல்லுன்ற இடத்துக்கு நீங்கள் நகர்த்தாதீங்க அப்படின்னு யாராவது பேசியிருக்கலாம். எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. சில ஒரு ஒரு பொறுப்பாளர் என்னை பற்றி ஃபேக் நியூஸ் போடுறாரு, ஃபோட்டோஷாப் பண்ணி போடுறாரு, அது 200-300 ட்விட்டு போகுது. நான் உதயநிதி பக்கத்தில் இருப்பதை போல பின்னாடி திராவிடச்சிருந்து இருக்கே, அதுக்கு என்னடா அர்த்தம் என்னிடம் கேட்கிறார். நான் போகாத கூட்டத்தில் என் மூஞ்ச ஃபோட்டோஷாப் பண்ணிட்டு பின்னாடி திராவிடம் இருக்குன்னா திராவிடத்திற்கும் எனக்கு என்ன தொடர்பு? என்றாவது நான் திராவிடம் என்று சொல்லியிருக்கிறேனா? திராவிட வாழ்க்கைன்னு என்று சொல்லியிருக்கிறேனா? திமுக ஓட்டு போடுது என்று சொல்லியிருக்கேனா? என்றாவது ஏதாவது பேசியிருக்கேனா? பத்திரிகையாளராக நான் திமுக மீது வைத்த விமர்சன வீடியோக்களை விட நாத்தாக்காவுக்கு மீதான வைத்த விமர்சனத்தின் அளவு குறைவு. ஏனென்றால் அவர்கள் அதிகாரத்தை ருசித்திருக்கிறார்கள், பல்வேறு காலகட்டங்களில் அவரை கேள்வி கேட்க வேண்டியது இருந்திருக்கு. இவர்கள் இப்போதுதான் வளர்ந்து வருகிறார்கள், இவர்களை கேள்வி கேட்பது குறைவாக இருப்பது சரிதான் அது. இதெல்லாம் ஒரு ஒரு பேசிக் பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய இயல்பாக அணுகக்கூடிய ஒன்றுதான். இந்த எலெக்ஷன்லேயே அவர்களை பற்றி வந்த பல்வேறு வேக்கன்சியை பேக் பண்ணியிருக்கேன். இன்று ஒரு திமுக காரர் போட்டிருக்காரு, இவர் போய் ஓபிஎஸ் வீட்டில் கறி சாப்பிட்டு வந்தார், அதனால் இதெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ணலைன்ட்டு. நான் பல ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கேன், ரொம்ப குரூஷியலான ஃபேக்ட் செக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் அவர்கள் விடுபட்ட ரெண்டு இடத்துல இருந்துட்டு இதெல்லாம் நீங்கள் விடுபட்டேன். நான் 3 பேர் வைத்து நிறுவனம் நடத்துகிறேன், ஒரு ஒருத்தர் தமிழ் எழுதுறார், ஒருத்தர் இங்கிலீஷ் எழுதுறார், இன்னொருத்தர் நான் இருக்கேன். நான் ஃபுல் டைமர்ஸ், மிச்சவர்கள் எல்லாம் பகுதி நேரமாக நமக்கு உதவி செய்வார்கள். இதை வச்சுக்கிட்டு நீ இதை விட்டுட்டே அதை விட்டுட்டே என்று நாம் தமிழர் கேட்பது, திமுக கேட்பது, பாஜக கேட்பது, எல்லாரும் கேள்வி கேட்கிறீர்கள். அப்போ நான் ஒரு 300 பேர் கொண்டு பெரிய சேனல் தான் நடத்தணும். அவ்வளவு சேனல் நடத்தணும்னா சில பல லட்சங்கள் மாதம் எனக்கு வேணும். கொடுத்துட்டாருன்னா எதையும் விடுபடாமல் நடத்திடலாம். அது வந்து எல்லாரும் சேர்ந்து சரி நடத்திட்டாங்கன்னா இது விடுபட்டை அது விடுபடலை என்று சூழலே இருக்காது. இது ஒரு யோசிச்சு பாருங்க, ஒருத்தர்கிட்ட திட்டுவாங்கன்னா போறாரு, ஒவ்வொருத்தரையும் திட்டுவாங்க, நெருக்கடியின் உச்சத்தில் கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. நீ நாத்தா காதலாளர், அதிமுக காதலாளர், திமுக காதலாளர், எல்லாத்தையும் எழுதுறான். எவனாவது ஒருத்தனாவது கூட நின்னா இவன் நிற்கிறான்ப்பா பரவாயில்ல, அவன் நிற்கல அப்படின்னு நினைக்கலாம். எவனுமே நிற்கவும் மாட்டான். என் சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. அப்போ உச்சகட்ட நெருக்கடிக்குள்ள என்னை தள்ளிக்கிட்டே இருக்கும்போது நான் வெடித்து பேச வேண்டியது இருக்கு. நான் எனக்காக மட்டும் பேசுறேன், நான் திரும்ப சொல்றேன், இது தொடருது. மணியரசன் ஐயாவை விடையா இங்கே ஒருத்தனாவது தமிழ் தேசியத்தை பேச வேண்டியது இருக்கும், அவரையே தமிழ்னான்னு கேட்டீங்கன்னா இது இந்த நாசித்தனத்தை கேள்வி கேட்கணும்ல. இது உச்சகட்ட பாசிசமாக போய்கிட்டு இருக்கு, இது அருவறுப்பான அரசியலுக்குள்ள நகர்த்துது. நான் அதைத்தான் சொல்றேன், நான் இதை விரும்பி பேசலை. நான் அவர்களை பேசியதற்காக வெட்கப்படுகிறேன், மிக வேதனைப்படுகிறேன். இந்த அரசியலை என்னை கையில் எடுத்து வைக்க வச்சிட்டீங்களே சொல்லி தான் நான் அதிலும் கேட்டிருந்தேன். இவர் என்னுடைய நிறுவனருடைய தாத்தா பெயருக்கு பின்னாடி சாதி போட்டதை எடுத்து போட்டு அவருக்கு பேருக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள் என்று அந்த சாதியவும் யுகாதி வாழ்த்து சொல்லுங்கள் என்றும் எடுத்து எழுதுவது அப்படின்னா அப்போ நான் எங்கு காயப்படுவேன்? இவனுக்கு இந்த சாதிக்காரன் அதனால தான் நம்மளை கேள்வி கேட்கிறான் என்று நகர்த்துவதற்கான முன்முயற்சியாக இருக்கும்போது அப்போ அதை நான் எப்படி உடைக்கிறது? வேறு வழியே இல்லை. நான் வந்தேரி என்றால் நீங்களும் வந்தேரி தான் அப்படின்னு சொன்னால் உங்கள் ரத்தத்தை நீங்களே ருசிக்கும் போது தான் வழி தெரியுது. அதற்கு முன்னாடி ஒருத்தர் அழைச்சி இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என்று வருத்தம் தெரிவித்தார், அது முழுமையாக நான் ஏற்கிறேனா இல்லையோ அது வந்து வருத்தம் தெரிவித்தார். இப்போ நான் அவர் யார் என்னன்னு சொன்னேன்னா ஒருவேளை அவர் பேசிட்டு நான் பேசவே இல்லைன்னு பதிவு விட்டால் போடுவார்.
அதனால அதை நான் எந்த பொதுவெளியிலும் பதிவு செய்யலை. பொதுவெளியில் பேசியதுக்கு பொதுவெளியில் அவர் வருத்தம் தெரிவிச்சிருந்தாருன்னா அது வந்து நம்ம அதை எண்டாஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு பெருங்குழப்பமாக பெறுன்றனால அதை நான் எந்த இடத்துலையும் எழுதவும் இல்லை பேசவும் இல்லை. ஒரு வார்த்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணி, அதாவது என்னன்னா இது அன்கன்ட்ரோலபிளாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா. ஸோ உங்களோட பார்வையில் இப்போ கட்சி தலைமையை நினச்சா இந்த குறிப்பிட்ட இந்த நிர்வாகிகளையும் சரி கட்சி தொண்டர்களையும் சரி நெறிப்படுத்துறதுக்கான சக்தி கட்சி தலைமைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி இது அன்கன்ட்ரோலபிளாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்கள மீறி ஒரு பலர் போடுறாரு, ஒருத்தர் ஃபேக் நியூஸ் போடுறாரு, ஒருத்தர் வந்து மொழி சார்ந்து போடுறாரு. அந்த மொழி சார்ந்து போட்டவர் தனிப்பட்ட முறையில் வருத்தம் தெரிவிக்கிறாரு. அதை அதுக்கப்புறம் வந்து அதை அவர் நீக்கலை. அதுக்கு ஒரு விளக்கம் மட்டும் சொல்லிட்டு வருத்தம் மட்டும் தெரிவிச்சுட்டு அதை நீக்காமல் இருக்கிறாரு. இந்த இதெல்லாம் நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அந்த பெண்மணிக்கு எதிராக பல வீடியோக்கள் வந்திருக்கிறது. அவர் ஒரு விடுதலை புலியின் மனைவி, அவரை நான் அழைத்து பேச வைத்திருக்கிறேன். அவர்கள் மீதெல்லாம் இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிமிடம் வரை அது தெரியாமல்ல. நான் வந்து பொது வெளியில் வந்து கேள்வி கேட்கிறேன், இப்படி தப்பாக பேசுகிறீங்களே. இதை விட உச்சாணி கொம்பில் பாஜகவிடம் பேசுகிறார்கள். பாஜகவில் இருக்கிற ஒரு நபரிடம் இதை பெறுகிறார்கள். அவர் அதை பதிவாக போடுகிறார். அவருக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு? அவர் என்ன கேட்க வரேன்னா, இப்ப தலைமை வந்து அவங்களை டீல் பண்றதுக்கான சக்தி அவங்களுக்கு இருக்கா? கேள்வி புரியுது, நான் தான் சொல்றேன். எனக்கு குழப்பமாக இருக்கிறது. இவ்வளவு நாளா வந்து நான் ஒரு நாளும் பி டீம்னு எழுதுனது இல்லை. பாஜக நபரிடமிருந்து உங்களுக்கு தகவல் இருக்கிறது. பாஜக நபர் தான் இதை உள்நோக்கத்தோடு முன்னாடி பரப்பினார். அது எனக்கு தகவல் தெரியும், உங்களுக்கும் தெரியும். யார் கொடுத்தாங்க, எங்க இருந்ததுன்னு அதை நான் பின்காலத்தில் நீக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நியூஸ் ஐட்டின் வரும்போதே அட்ரஸ், ஆஃபீஸ் அட்ரஸ் வருது, ஃபோன் நம்பர் வருது, அவருக்கு கால் போகுது, வயதானவருக்கு கால் போகுதுன்னு சொல்லி நாங்கள் அதை எங்கள் தளத்திலிருந்து எடுத்துறோம். அதில் இருக்கிற தகவல்களை மாஸ்க் பண்ணிடும். அப்படி நாங்கள் தளத்திலிருந்து மாஸ்க் பண்ண தகவல் மீண்டும் அதே வெளியில் வருதுன்னா எப்படி வருது? அப்படி எங்கேருந்து வருது அப்படின்னா, மறுபடியும் அதே நபர் தான் கொடுக்குறாரு, அதே நபர் தான் பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன், அன்கன்ட்ரோலபிளாக இருக்கா, அல்லது பாஜக சார்ந்த ஒருவர் ஆட்டுவதற்கெல்லாம் இவர்கள் ஆடுகிறார்களா? அங்கிருந்து ஆட்டி வைப்பதற்கெல்லாம் இங்கு ஆடுகிறார்களா, அல்லது இருவரும் சேர்ந்து தான் இதை இயக்குகிறார்களா என்ற பல கேள்விகள் இருக்கிறது. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இதுதான் பிரச்சனையாக இருக்கு. அன்கன்ட்ரோலபிளாக இருக்கா, அல்லது விளையாட வேண்டும், விளையாடட்டும் அப்படின்னு வேடிக்கையை பார்க்கிறார்களா? அதை எக்ஸ் ஒய் செய்யும் போது யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்க எங்களை சொல்லலாமா என்று சொல்லலாம். பொறுப்பாளர் செய்கிறாரே, அது தப்பு இல்லையா? ஸோ இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையும் டச் பண்ணிருக்கீங்க, அதாவது என்னன்னா பாஜகவோட ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியாவை டச் பண்ணிருக்கீங்க. நீங்கள் ஒரு ஃபேக்ட் செக்கர், எப்படி அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கீங்க? கன்க்ளூஷன் வரல, அதுதான் நடந்தது. நடந்ததே நான் சொல்லுகிறேன். இன்னும் நான் வந்து பி டீம்னு புள்ளி வைக்கல. அப்போ எப்படி அவர் சொல்லுவதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் ஆடுகிறீர்கள், அவரிடமிருந்து எதை ஏன் பெற்றீர்கள், அவர்கள் நோக்கத்திற்கு நீங்கள் ஏன் பழியாகிறீர்கள் என்று கேட்கிறேன். நியூஸ் ஐட்டின் வர பிரச்சனை, நான் ஒரு ஃபேக்ட் செக் பண்ணுறேன், அது ஒருத்தருக்கு வழி வருகிறது. வழி வந்தவொடனே அந்த தரப்பில் இருக்கிற பாஜக பிரமுகர் ஒருவர் அந்த தகவலை உங்களுக்கு தர்றார். அவர் ஏன் அப்போ உங்களுக்கு தர்றார்? அவருக்கு அப்போ தந்ததோட விடல, இன்றும் அவர் பதிவு கொடுக்குறார். ஏன் போடுறாரு, ஏன் போடுறாரு? அதுக்கே நீங்கள் ஃபாலோ ஆகுறீங்க. ஒரு பாஜகக்காரர் உங்களை எனக்கு எதிராக திருப்பிவிட விரும்புகிறார். அந்த விருப்பத்தை நீங்கள் ஏன் நிறைவேற்றுகிறீர்கள்? அவருக்கு எதிராக தெலுங்கு பேசும் மக்கள் என்னங்க நீங்க எழுதுறாங்க, இன்னைக்கு எழுதுறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற பாஜக இருக்கிற சிலருக்கு என்ன தெரியும், என்ன வந்து தமிழர் என்று தெரியும். அவங்க அவரை தெலுங்கர் தவறாக புரிந்து கொண்டு தெலுங்கு பேசும் மக்களை தவறாக நீங்க எழுதுறீங்களே அப்படின்னு பாஜக பொறுப்பாளர் ஒருத்தர் கேட்கிறாரு. அவர் இன்று வரைக்கும் அதை நக்கலாவே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. பாஜக தெலுங்கு மக்களுக்கு எதிராக இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. இதுவரைக்கும் அதை வந்து கண்டுக்கவே இல்லை. நாம் தமிழர் இனவாதம் பேசுகிறார்கள் பலர்னு சொல்லி அதை ஒரு பக்கம் தள்ளோம்னா, பாஜகவில் இருக்கிற ஒருத்தர், இணைந்த ஒருத்தர், தேசிய தலைமை முன்பு இணைந்தவர் தெலுங்கு மக்களை தவறாக பேசுறாரு. அதை பாஜக வேடிக்கை பார்க்குது. அது உள்ள இருக்கிற பொறுப்பாளர் கேள்வி கேட்கிறாரு, என்னங்க எனக்கு வலிக்குதுங்கன்னு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு யாரும் பதில் சொல்ல, இப்போ பாஜக ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஒருவரை முஸ்லீம் என்று சொல்வதை நான் அனுபவித்திருக்கிறேன். இக்பால் கார்த்திகேயன் என்று என்ன எழுதியிருக்கிறார்கள், அல்லது முஸ்லீம் கைக்குலிகள் என்று எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரமும் சிறுபான்மையினர் அருகில் உட்கார்ந்து அவர்களுக்காக பேசும் போதெல்லாம் நான் அதை அனுபவித்திருக்கிறேன். அப்போ பாஜக என்னை முஸ்லீம்னு சொல்லும், நாம் தமிழர் சார்ந்தவர்கள் என்னை வந்து வேற்றுமொழிக்காரன் என்று சொல்லுவார்கள். பேட்டர்ன் சேமாக்கே, அடையாள அரசியலுக்குள்ளே நகர்த்தறீர்களே. என்னை வந்து அவன் வந்து என் மதத்தை சொல்ல வைக்கிறான். ஆமாண்டா, நான் அந்த தவறை செஞ்சிருக்கேன், நான் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. நான் எங்கே நகர்றேன், நான் ஹிந்து தான், என் பேர் இதுதான், என் குலதெய்வம் இதுதான் அப்படின்னு நான் அவர்களால் சொல்ல வைக்கப்படுறேன்.
ஏண்டா என்னோடயாடா நான் குலதெய்வங்களை கடா விட்டேன் வாங்கடான்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு அவர்கள் நடத்துகிறார்கள். என்ன அறியாமல் அவர்கள் என்ன செய்கிறார் என்றால், ஆம் நான் ஹிந்து என்று சொல்ல வைக்கிறார்கள். சரிடா நான் ஒசாமா பின் லேடன் தான் என்ன இப்போ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என் பேர் ஒசாமா பின் லேடன் இந்தியன், என்ன இப்போ உன் பிரச்சனைன்னு நான் கேட்டிருக்கணும் இல்லையா. நீ என்ன சொல்றது, நான் முஸ்லீம் பெயரை தாங்கி இருக்கிற ஒரு முஸ்லீமா கூட இருந்துட்டு போறேன், அதனால நான் உன்னை கேள்விக்கூடாதா அப்படின்ற இடத்த நான் நகர்ந்துருக்கணும். ஆனா என்னை பதட்டத்துக்கு உள்ளாக்கி என்ன செய்யறாங்கன்னா, நான் ஹிந்து என்று சொல்ல வைக்கிறார். நான் இந்து தான்டா, சர்டிஃபிகேட்ல இந்துடா வச்சிருக்கேன், நான் வந்து சர்டிபிகேட்டின் படி ஹிந்து, ஆனா நான் குலதெய்வ வழிபாட்டில் இருக்கிற ஒரு குடும்பம், தமிழ் குடும்பம் அப்படின்னு, அதாவது இந்திய இது இந்து குடும்பம்னு சொல்ல வைக்க நகர்த்தறாங்க அவங்க. இவர்கள் என் சாதியை நானே விரும்பாவிட்டாலும் சொல்ல வைக்கிறாங்க, இல்லை நான் ஜாதி தாங்க, நான் இந்த ஜாதி, நான் இந்த அதனால நான் தமிழன் என்று சாதி வழி தமிழை நான் சொல்ல நான் தமிழன் என்று நிரூபிக்கிற இடத்துக்கு என்னை நகர்த்தார்கள். பல நேரங்களில் வெறுத்து போய் பெண்ணை உங்களுக்கு சாதி தான் வேணுமா, தெரிஞ்சு கொள்ளுங்கள்னு வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டிய இடத்துக்கு நகர்த்துறாங்க. அப்போ நான் எதை செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேனோ அதுக்குள்ளேயே என்னை தள்ளுறீங்க. நான் மதத்தை சொல்லி என்னை அடையாளப்படுத்த வேண்டியது இருக்கு, நான் சாதியை சொல்லி என்னை அடையாளப்படுத்த வேண்டியது இருக்குது. இந்த சங்கடத்துல இருந்து நான் என்ன சொல்ல வேண்டும் என்றால், நான் தெலுங்கனா தான் என்ன, நான் வந்து கன்னடனாக இருந்தாலும் என்ன, மலையாளியாக இருந்தாலும் என்ன, நான் கேட்கிற கேள்வி மட்டும்தான் சரி, நான் முஸ்லீமாக இருந்தாலும் என்ன, கிறிஸ்தவனாக இருந்தாலும் என்ன, அப்படின்ற இடத்திற்கு என்னை நகர்த்துவதற்கு பதிலாக அவர்களுடைய அரசியலுக்கு நாமும் இரையாகிற ஒரு மிக கேவலமான சூழ்நிலை உருவாகுகிறது. அந்த அரசியல் தான் இந்த சிக்கல் நினைக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவாக நான் என்ன பார்க்குறேன்னா, தமிழ் தேசிய இலக்கு என்ன அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ ஒரு தமிழ் தேசியம்ன்றது ஒரு ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜி இந்த விஷயத்த தான் அச்சீவ் பண்ண போகுது அப்படின்ற ஒரு தெளிவு இருந்ததுன்னா, அவங்க வந்து என்னென்னா இப்போ அயன் கார்த்திகேயன் அவர்களையோ செந்தில் அவர்களையோ அவங்க கூட சண்டை போட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நம்மளோட லார்ஜர் அப்ஜெக்டிவ் என்னன்னு தெரியும். ஸோ உங்கள் கூட சண்டை போடுறனாலையோ செந்தில் அவர்களோட சண்டை போடுறனாலையோ யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல. ஸோ ஏதோ ஒரு வகையில் கிளியர் கட்டாக நம்ம தமிழ் நேஷ்னலிசமோட அப்ஜெக்டிவ் என்ன, அரசியல் இலக்கு என்ன அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப தேவை அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர்ட்டு அதை ஒட்டி பேட்டி எடுக்கலான்ற ஒரு யோசனையும் இருக்குது. ஸோ உங்களோட பார்வையில் தமிழ் தேசியத்தோட இலக்கு அப்செக்டிவ்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ் தேசியத்தை வரையறுக்கிற அளவுக்கு எனக்கு பெரிய அறிவு இருக்குன்னு நான் நம்பல. ஆனா எனக்கு சில கேள்விகள் இருக்கு. ஐயா மணியரசன் ஐயாவுடைய பண்பு, ஒரு நாள் நான் ஒரு தகவல் எழுதுறேன், நியூஸ் எழுதுறோம், அப்ப அதுல இருக்கிற கருத்து வந்து அவர்கள் வெளியிட்டுகிற ஒரு ஆதாரத்தின் வழி தப்பா இருக்கு, நான் எழுதுறேன். அப்ப அதில் இருக்கிற பொறுப்பாளர் ஒரு நண்பர் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? தோழர் ஐயன் கார்த்திகேயன் அவர்களுக்கு, தாங்கள் வெளியிட்ட தகவலில் தரவு சிக்கல் இருக்கு என்று நான் நினைக்கிறேன். இதற்கான தக்க ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. நீங்கள் சென்னையில் வந்தால் என்னை நேரிலிருந்து சந்திக்கலாம், நான் உங்களை நேரிலிருந்து சந்தித்து தர தயாராக இருக்கிறேன். இதை பார்த்துவிட்டு நீங்கள் இதை சரி செய்து எழுதுவோம். இப்படி எழுதுறாரு. அதில் ஒரு பண்பு இருக்குல்ல, நான் எழுதிட்டேன், அதை நான் நோக்கத்தோடு தவறாக எழுதப்படுறது இல்லைன்னு அந்த அந்த நண்பருக்கு புரிகிறது. இவரை பண்பாத்தான் நம்ம கையாளணுன்ற அந்த பண்பு தெரிகிறது. அவர் வந்து அதை அழகா சொல்றார். இப்படியான ஒரு அணுகுமுறையே இல்லாம இதையே நான் இங்கு செய்திருந்தேன் என்றால், நான் மனிதன், என் கூட வேலை செய்பவர்கள்லாம் மனிதர்கள், ஒரு மனித தவறின் காரணமாக ஒரு வார்த்தை விடலாம், சில வந்து தவறான ஒரு தகவல்களை உள்நோக்கமற்று எழுதிட முடியும். ஏன் இப்படி எழுதுனீங்க என்ற கேள்வியே இல்லாம ஒரு செய்தி எழுதுகிற செய்தியாளர் கதான வேலை தினமும் செய்தி எழுத வேண்டியது இருக்கு. அதில் ஏதோ ஒன்று தகவலை விட்டுட்டான், நீ அவன்டா, நீ இவன்டா, இவன்ட காசு அவன்ட காசு என்று எழுதுகிற இந்த போக்கிலேயே மாறுபாடு இருக்கு. தமிழ் தேசியம் இப்படி அன்பாக அரவணைத்து போகிற ஒரு தமிழ் தேசியத்தை கட்டமைக்கிற அடிப்படை பண்புக்கூறுகளை கட்டமைக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற மணியரசன் ஐயா போன்றவர்கள் சொல்லுகிறார்கள், 1950களுக்கு முன்பு தமிழகத்தில் இருந்த அனைவரும் தமிழர் என்று சொல்லுகிறார்கள். அதை நாம் தமிழ் கட்சி மறுக்கிறது. அப்படின்னா என் ப்ரொப்பரேட்டர் தமிழராகிறார். ஐயா மணிகரசனை பொறுத்த வரைக்கும் என் ப்ரொப்பரேட்டர் தமிழர், ஆனா இங்கே இவர்களை பொறுத்தவரைக்கும் என் ப்ரொப்பரேட்டர் தமிழர் கிடையாது. இப்ப நான் எதை தமிழ் தேசியம் என்று நான் தாங்குவதுன்னு எனக்கு தெரியல, அதை வரையறுக்கிற இது தெரியல. இப்ப விடுதலை புலிகள் சார்பு விடுதலை புலிகள் மனைவியாக இருக்கிற அவர்கள் அனந்தி சசிதரனை கேட்கும் போது அனைவரும் ஒன்றுபடுத்தி எங்களுக்காக குரல் கொடுங்கள் என்கிறார்கள். அனைவரும் சேர்ந்து குரல் கொடுத்தால்தான் ஈழத்தில் சத்தம் அதிகமாக கேட்கும், ஆதரவு குரல் அதிகமாக கேட்கும், அதன் மூலமாக அங்கு ஒரு நல்ல விஷயம் ஏற்படும், ஒற்றுமைதான் பலமாக இருக்க முடியும் என்றுதான் நான் நம்புகிறேன். அதை மனிதமாக இதை மாற்ற வேண்டிய தேவை இருக்கும்போது பிரிவினைக்கு தமிழ் தேசியம் பயன்படுத்தப்படுவதை நான் நன்மையாக கண்டிக்கிறேன். அது அப்படி இருக்கக்கூடாது.
பிரிவினை பேசுவதற்காகவே தமிழ் தேசியமா என்றால் நிச்சயமாக தமிழர் என்னைக்கு அதை செய்ய மாட்டாரு. நல்ல தமிழர், நல்ல பிறப்பில் இருக்கிற தமிழர் என்றெல்லாம் வார்த்தைகள் பயன்படுத்துகிறார்கள். உண்மையாகவே நல்ல தமிழர் என்று ஒருத்தர் இருந்தார் என்றால் அவர் பிரிவினையை ஒருகாலும் ஏற்க மாட்டார். ஏற்கனவே மதமாக பிரிந்து கிடந்தவர்களை சாதியாக பிரிப்பதற்கு ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ ஒரு நபரோ ஒரு சொல்லோ இங்கு தேவையே. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரைஸ் பண்ணுறீங்க, எப்படி ஒரு கல்ச்சர்டாக ஒரு விஷயத்தை அணுகிறது வந்து ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரி. இப்போ அனந்தி சசிதரன் அவர்களோட இஷ்யூவே பார்க்கும்போது நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு 1.5 மினிட் கிளிப் அந்த வீடியோலேருந்து பார்த்தேன். ரொம்ப அநாகரிகமாக பேசின வார்த்தைகள்லேருந்து அவங்களோட உடையிலேருந்து அவங்களோட கேரக்டர்லேருந்து எல்லாத்தையுமே பேசியிருந்தாங்க. இப்போ என்ன தோணுதுன்னா, இப்போ தமிழ்நாட்டு கலாச்சாரம், தமிழ் மக்களோட கலாச்சாரம்னு எப்படி பார்த்துருக்கேன்னா, ரொம்ப டீசெண்டாக ரொம்ப பண்பாக பேசக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். இஃப் இன் கேஸ் ஒருத்தர் ரொம்ப தவறாக ரொம்ப அநாகரிகமாக பேசினாங்கன்னா அந்த தளத்துலேருந்து அவங்க ஒதுங்கி விலகி போகிறத நம்ம பார்க்க முடியும். இதையே இப்போ ஒரு பலவீனமாக பயன்படுத்துகிறமா, இதை ஒரு பலவீனமாக பார்த்து அப்புறம் அந்த அநாகரிகமான வார்த்தைகள் வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு குறிப்பாக இன்டர்நெட்டில் பார்க்கும்போது ரொம்ப அநாகரிகமாக பேசினா ஓகே, நம்ம ஆர்கியூமெண்ட்டில் ஜெயிச்சிடலாம், அந்த குறிப்பிட்ட அந்த நபரை வந்து ஓரம் கட்டிடலாம் அப்படின்ற அது ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிற ஒரு போக்கு வந்து இப்போ பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, அது அது ரொம்ப மிக ஆபத்தான போக்காக தான் இருக்குது. அதை வந்து யூனிஃபார்ம் நான் அதை வந்து எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நம்புகிறேன். இது ரொம்ப மோசமாக, இது வந்து ஒரு டிஃபென்ஸுக்கு ரொம்ப பயன்படுத்துகிறார்கள். அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், இயக்கத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக பெண்களை முக்கிய மோசமான வார்த்தையை பேசுவது, கட்டமைப்பது அப்படின்றதெல்லாம் வந்து மிக வக்கரமாக நான் உணர்கிறேன். அவரே வந்து பேசும்போது வாய்ஸ் நோட் போடும்போது வந்து பெண் உறுப்பை உறுப்பை குறிக்கிற வார்த்தைகளை அல்லது பெண்களை குறிக்கிற வார்த்தைகளை, தாய்களை தாயை கொச்சை கொடுத்துக்கிற வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்துகிறார். அவர் அப்படி பயன்படுத்தினாருன்னா கீழே இருக்கிற தம்பிகள் அதை செய்வதற்கான எளிய வாய்ப்பு அவர்களுக்கு சாதாரணமாக இருக்கு. அண்ணன் அப்படிதான் திட்டார், நம்ம அப்படின்னு திட்டலான். அதில் ஏற்கனவே குறிப்பாளர் நீக்கப்பட்ட பலருமே கூட அதை போன்ற வாய்ஸ் பேசுறது, அது ரெக்கார்டாகி வெளியில் வர்றது, அதை பற்றி எனக்கு தவலையே இல்லை என்று அணுகிறது அப்படின்றப்ப ஒரு ஆரோக்கியமான சூழலற்று போகிறது. அந்த ஆள் பேரை நம்ம பயன்படுத்தி பேசணும்னா அவர் மறுபடியும் வீடியோ கொண்டு பேசிடுவார் அப்படின்ற இடத்திற்கு அவர்கள் தன்னை பெரிய செல்ஃப் டிஃபென்ஸுக்கு ஒரு கொட்டைச்சுவருக்குள்ள கொண்டு போகிறாங்க. ஆனால் அது விவாதமற்று போகுது, விவாதத்திற்கு வழிவகுக்காது. ஒரு நான் உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், நீ என்னை பற்றி பேசினாலே உனக்கு அடுத்து நான் வந்து உன்னை கேவலப்படுத்திடுவேன், அதன் மூலமாக இங்கு நான் விவாதத்தை கட்டமைக்க முடியாத இடத்துக்கு நீ நகர்த்திடுவேன். அதை பார்த்து சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து அதை எழுதுவார்கள், பேசுவார்கள், உன்னை நெருக்கடிக்குள் கொண்டு வருவார்கள் என்று நம்புகிறார்கள். ஆனால் அது இல்லை, என்றுமே பண்புதான் வெற்றி கொள்ளும். இந்த மாதிரியான விவாதங்கள் மேலே வரும்போதெல்லாம் யார் அவமதிக்கப்படுவார்கள் என்றால் இவ்வளவு கேவலமாக பேசியவர்கள்தான் கேள்விக்குள்ளாவார்கள். அப்படி பேசுகிறார் இருந்தால் என்று மதிப்பு இழக்கப் போகிறவர்கள், அப்படி தவறான சொற்களை பயன்படுத்துபவர்கள், மோசமான வசைகளை எடுத்து வைப்பவர்களை தவிர பண்பாக அதை அணுகுபவர்கள் ஒரு நாளும் தாழ்ந்து போவதற்கான வாய்ப்பே இல்லை. காலம் ஒரு நாள் இந்த தவறுகளை செய்தவர்களை தூக்கி எறியும், அவர்களை முன்னாடி கேள்விகளை எறியும். அன்னைக்கு நெருக்கடியான ஒரு சூழல்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டிய தேவையும் கட்டாயமும் உருவாகும். ரொம்ப நன்றி, ரொம்ப சீரியஸான இஷ்யூஸ், நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப டீப்பாக பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.